ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம என்ன கேம் மாட போகிறோம் அப்படின்னா வந்து சொட்ட கேள்வி கேம் தான் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ஐயோ அது வாயில் டிப்ஸு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் அதுலேயும் ஒரு மெயின் ட்ரிக் இருக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த ஏஞ்சலினா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்க கில் பண்ணலாம் அதாவது இப்போ நீங்கள் கிரானி கில் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வராது பார்த்தீங்களா அதேமாரி நீங்க ஏஞ்சலினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு டிஸ்பேர் பண்ணி வச்சிடலாம் அது எப்படி எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ வேணும் லைக் பண்ணால்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணுங்கள் இந்த மூணுமே பண்ணால் தான் ட்ரிக்கு ஒர்க் ஆகும் இல்லை ஒர்க்கே ஆகாது நான் சொல்லி போட்டேன் ஓகேங்களா ஓகேங்க ஸோ ஃபஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா வந்து கிராண்டியை எப்படி லாக் பண்ணுறது அதுக்கு நான் நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன் பட் நான் இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மெத்தடை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சொட்டை கேள்வி வரையங்க கேள்வி இன்னும் புருசு ஒன்று விட்டு ஓடி போயிட்டான் போல இந்தமாரி வந்து கொஞ்சம் ட்ரிகேர் பண்ணுங்க ஓகேங்களா நான் மொட்டை எனக்கானோ அங்கே போயிட்டானா ஒன்று விட்டு இதெல்லாம் நடக்கணும்னு தெரிய முடியோ இந்த மாரி சொல்லி அதை கொஞ்சம் டென்ஷன் படுத்தி நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கணும் ஸோ இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரிக்கே ஆரம்பிக்க போது இந்த கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் போயிட்டு இந்த பானைன்னு கிடையாதுங்க நீங்கள் என்ன பொருள் வேணால் தூக்கி போடலாம் ஆனால் அந்த பொருள் வந்து சொட்டையோட காதில் உழணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பானையே தூக்கி போட்டேன் இப்போ சொட்டை கேள்வினா பண்ணுவோம் பெரிய அறிவாளி மாரி ஏதோ கீழே விழுந்துருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வரும் இருக்குங்க சொட்டை வருதான்னு சொல்லிட்டு சைடில் பார்க்கலாம் சொட்டை கேவியா சொட்டை கேவியா என்னங்க இது மேலே ஏதோ பொருள் மாதிரி சத்தம் கேட்குது ஏங்க அது டிஸ்ட்ராக்ட் ஆகிச்சுங்க வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து திரும்ப இந்த கேசலின் எடுத்து மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் யாரு கேட்ட எங்களே ஏமாத்த பாக்குறிய நீயே நீ கொண்டு உட மாட்டேன்டியோ ஓகே நீ இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் தூக்கி போட்டுடலாம் இப்போ சொட்டை கிளவி பாருங்க இப்ப வந்து அறிவாளி மாதிரி கீழே வரும் இப்ப வந்து நீ சார் ஏமாத்திடலாம் இப்ப சைடில் பார்ப்போம் கிளவி வந்து வருது பாத்தீங்களா சொட்டை சொட்டை எங்கள் சொட்டை எங்களுக்கு எல்லாம் மிகவும் பிடித்த சொட்டை ஓகே இப்போ சொட்டை வந்து கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் போயிடுச்சு ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட் இப்ப ஒரு கட்டை இருக்கு பாத்தீங்களா இதை கொண்டு போயிட்டு அப்படிங்க பாருங்க அழகாக வந்து இப்படி தள்ளி விடணும் ஐயோ சீ தழுறா வர போது கேவி அது பார்த்தீங்களா இப்போ சொட்டை வந்து தாண்டி வராது இங்கே பார்த்தீங்களா பிரான்ஸ் சொட்டை கேள்வி பார்க்குது என்ன ஆகுது என்ன தாண்ட முடியாது அப்படி சொல்லிட்டு பார்க்குது இப்போ பாருங்க நான் வந்து இதை கீழே கூட தள்ளி விட்றேன் அப்போ கூட சொட்டை கேவியால் வந்து பார்த்தீங்கன்னா தாண்ட முடியாது சொட்டை கேவி வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் நான் தள்ளி விட்டு கூட சொட்டக்கை வந்து கீழே போய் பார்த்துட்டு வருது ஏன்னா அதால் இதை தாண்டி வர முடியாது நீங்கள் கேட்கலாம் இந்த ட்ராப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் நான் உங்களுக்காகவே வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ட்ராப் எவ்வளோ நேரம் இருக்கும்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு ட்ரிக் பயங்கரமாக இருக்கும் ப்ரோன்னு போடுங்க இல்லைனா வந்து சுமாராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் போடுங்க பட் அடுத்த ட்ரிக் ஏஞ்சலினா ட்ரிக் இது செம்ம பயங்கரமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனாலேயே இப்போயே வந்து டக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இதுதான் மெயின் ட்ரிக்கு இது ஒர்க் ஆகாது இது சாபம் அங்கே ஐப்பே சொல்லிட்டேன் இது என்னோட சாபம் இது என்னோட சாபம் ஓகே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த பானையை கொண்டு போயிட்டு கட்டையை உடைக்க யூஸ் பண்ணிக்கணும் ஐயோ இங்கே போய் போட்டேனே பானையே சரி இருங்க இது எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு கட்டைக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு ஒரு கட்டை கச்சிரும் ஓகே இப்போ இது உள்ள போட்டு நம்ம வந்து ஒழிஞ்சிக்கலாங்க ஸோ இவங்க ஒழிஞ்சிட்டோன்னு அந்த சொட்டை சொட்டைகளை வந்து பெரிய அறிவழி மாதிரி வரும் காய் ஒய் தைரியமா இருந்தா நீ ஒரு புத்திசாலியாக இருந்தானா உன் புருஷன் உன் திரும்ப வரணும் நீ ஆசைப்படனா அந்த கட்டையை உச்சி விடு ம் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கட்டையை ஒச்சு விட்டுருச்சிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கட்டையை வச்சு தான் அந்த ஏந்தைனா ட்ரிக்காக பண்ண போகிறோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே அப்படியே வாயில சொல்கிறேன்னா அப்புறம் இது கேம் பிள்ளை வீடியோ சொல்லுங்களா கிளவி சீக்கிரம் போ இது வேறு அப்படி இங்கே நிற்குது ஏய் சீக்கிரம் போய் தொலை எவ்வளோ நேரம் பார்க்குது லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு மண்டையில் கொஞ்சம் கூட மசாலா இல்லை பாருங்களா அதுக்கு ஓகே இப்போ நம்ம டக்குன்னு வந்து இதை விட்டு வெளியே வந்துட்டு ஓகே இப்போ இதை தள்ளி விட்டு அப்படியே சொட்டை கிழியை கொஞ்சம் மேலே வர வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரெயிலாக குச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ சொட்ட கிழவி மேல வந்திருக்கும் அப்படியே கீழே போயிடறா தம்பி அவளை தாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரிக் இருக்குது தெரியுமா ஞாபகம் இருக்கா நண்பர்களே குனிஞ்சிட்டு நிற்கும் போது பெட்டு கீழே போனோம் இதுதான் பெட்ரிக்கு இது ஒர்க் ஆவலை திரும்ப குணிஞ்சிட்டு நிற்கும் போது பெட்டுக்கு அடியில் போகணும் அவ்வளோதான் ஒர்க் ஆயிடுச்சு ஸோ இந்த பெட்ரிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து படிக்கட்டாண்டை போயிட்டு கீழே போகிறோம் ஸோ டக்குன்னு வந்து இந்த படிக்கட்டுன்னு இல்லைங்க இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா இதில் வந்து நம்ம டக்குன்னு வெடி கீழே விழணும் ஸோ ஃபஸ்ட்டு சைடில் போங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்படி சைட்லேயே போகணும் ஓகேங்களா இப்படி சைடில் போயிட்டு இந்த எண்டுக்கு வந்துடுங்க இந்த எண்டுக்கு வந்துட்டு அப்படியே அழகாக டப்புன்னு கீழே குச்சிடுங்க இப்படி மட்டும் நீங்கள் கீழே குதிச்சிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு பக் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இல்லை மெயின் மேட்ரே இந்த கட்டையை ஒழுங்காக போடணுங்க இந்த கட்டையை போட்டிங்கன்னா நீங்கள் ஏஞ்சலியை நல்லா கில் பண்ணலாம் அதாவது ரெண்டு நிமிஷத்துக்கு டிசப்பேர் பண்ணலாம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் கீழே போயிட்டு என்னென்ன எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஏஞ்சலி நான் கீ அந்த சாவி இருக்கும் பார்த்தீங்களா அது இல்லாமல் கூட நீங்கள் கீழே போகலாம் இந்த ட்ரிக்கே அதுதான் ஸோ அந்த சாவி கூட உங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் அப்படியே அழகாக கீழே போயிட்டு என்னென்ன பொருள் வேணுமோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நான் வந்து பாருகிறேன் நான் இப்படி பிளாங்கை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ மேலே ஏறுற மாதிரி போடணும் சீக்கிரம்டா கமௌண்ட்ரா கமௌண்ட்ரா இந்த போர்த்து முன்னாடி இந்த பெட்ரிக் பண்ண மறந்துடாதீங்க அந்த பெட்ரிக் பண்ணலன்னா உங்களால் மேலே ஏற முடியாது அதையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ கொஞ்சம் கரெக்டாக போட்டேன்னு நினைக்கிறேன் ஆவளா தாங்க இப்படி வந்துடுனா இங்க வந்து நல்லா ஸ்பீடா போயிட்டு குணிர பட்டன் கொடுத்துடணும் ஸ்பீடா போயிட்டு குணீர பட்டன் கொடுத்துடா நம்ம இங்கே வந்துருவோம் இங்க வந்த உடனே அப்படியே அழகா வந்து பார்த்தீங்கன்னு நண்பர்களே அப்படியே கொஞ்சம் கீழே குச்சுருந்தோம் அவளா தாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினாவை பக் பண்ணி விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நான் வந்து போய் சொல்லலை உங்களுக்கு வந்து நான் சுற்றி சுற்றி காட்டுறேன் எங்கேயாவது ஏஞ்சலாம் தெரியுதா நண்பர்களே தெரியாது ஏன்னா ட்ரிக்கு அப்படி இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது ஏஞ்சல் தேடுங்க எங்கே இருக்குது ஏஞ்சல் வாங்க நம்ம சேர்ந்தே தேடலாம் ஓகேங்களா நீங்கள் மட்டும் தேட தேவை நான் போய் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா அதுக்காகவே வந்து நம்ம சேர்ந்தே தேடுவோம் எங்கே ஏஞ்சலுங்க பாருங்கள் இங்கே இருக்கா இல்லை சரி இந்த லெஃப்டில் இருக்கா ஆனால் போங்கடா இங்கேயும் இல்லைடா ஏஞ்சல் சரி இந்த இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை எங்கே தாண்டா ஏஞ்சல்னு கேட்டிங்கன்னா இருக்காது அதுதான ட்ரிக்கு ட்ரிக்கு அதுதானா நாங்கள் வீடியோ போடுறோம் யார் ஆங்கிரி ப்ரோ புலயா யாரு அப்படின்றத கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ இதாங்க அந்த ட்ரிக்கு இப்போ வாங்க நம்ம கடைசி ட்ரிக்கு போகலாம் இது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹைடிங் ட்ரிக்கு தான் இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சொட்டை கலவியை மேலே வர வச்சு அந்த கட்டையை எடுக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக தரமாக அந்த சம்பவத்தை வந்து நம்ம செஞ்சு விட்டுலாம் சீக்கிரம் போடு ஓகே இதை போட்டாச்சுங்களா இப்போ வந்து அப்படியே அழகாக வந்து இங்கே ஒழிஞ்சிக்க வேண்டியதுதான் சீக்கிரம் கிழவே கமான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்ன டென்ஷன் படுத்தாத ஓகே சொட்டை கிளி வந்துச்சு வா 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 தகு தாரா கட்டையிடு கட்டையிட நீ சொட்டை எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்க்கலையா நான் கூட வருதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் வந்து இந்த கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ட்ரிக் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்து சொட்டக்கழிவையை வெறுப்படுத்துகிற ஒரு ட்ரிக்கு நிறைய பேர் வந்து இந்த கேமை ஜெயிக்கணும்னு ஆட மாட்டாங்க இந்த சொட்ட கழுவியை வந்து அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க சரி வீட்டுக்கு வந்து இந்த கேமில் வந்து சொட்ட கழுவை டென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கேம் ஆடுவாங்க அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதுக்கான ட்ரிக்கு தான் இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஹைடிங் ட்ரிக்கு இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொட்டக்கெழியை வந்து லாக் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சொட்டை கிழவியை வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா விச ரூமு அதில் போட்டு லாக் பண்ணி விஷத்தை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மயக்கம் மோட வச்சுருந்தோம் ஏ கிழவை வாக்கிழவே இங்கே தான் மொட்டையாக இருக்கிறான் உன்னை தேடுறான் உன்னை பார்த்து உனக்கு பொப்போஸ் பண்ண வந்திருக்கான் கேவி பொப்போஸ் பண்ண சீக்கிரம் வாக்கிழவி என்னடா இவ்வளோ சொல்லியும் வர மாட்டேங்குது வந்துருச்சு வந்துருச்சு பொப்போஸ் கேட்குதா அந்த கூட தான் இருக்கான் உனக்கு ரோஸ் எடுத்து வச்சுருக்கான் பருவம் ரோஸ்ஸு போய் வாங்கிக்கோங்க பார்க்கலாம் ரோஸு கேட்குதா ரோஸ் ஏண்டி சாவர வயசில் கழுத்தில் மாலை போடுற வயசில் ரோஷு கேட்குதா ரோஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கட்டை இருக்குது பாத்தீங்களா இதை கொண்டு போயிட்டு படிக்கட்டு மேலே போட போகிறோம் ஸோ படிக்கட்டு மேலே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து படிக்கட்டில் ஏறிக்கலாம் பட் இந்த ட்ரிக்குக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிக் பண்ணணும் ஸோ குனிஞ்சிட்டு உட்காரணும் இல்லை தப்பு குடியும்போது அப்படியே ஏஞ்சிக்கும் போது உட்காரணும் அவ்வளோ தான் ஸோ இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து படிக்கட்டுலேருந்து இங்கே கீழே குதிக்கணும் குதிச்சு நம்ம லைட்டாக பக்கையிடுவோம் இப்போ நம்ம வந்து படிக்கட்டு மேலே வந்து இந்த கட்டையை போடணும் இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான விஷயம் அது கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்கில்லாக இருந்தீங்கன்னா அதாவது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த ட்ரிக்கு ஸோ எனக்கு டைம் ஆகுது நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தான் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை கைவியை வந்து பிளாக் பண்ணி விட்டேன் ஓகேங்களா அந்த கீழே இருக்கிற ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாக் பண்ணி விட்டேன் ஓகே இப்போ இதில் ஏற முடியுமான்னு பார்க்கலாம் இல்லை ஏற முடியல ஓகே இதில் ட்ரை பண்ணலாம் இதிலேயும் ஏற முடியல ஏ சரி ஓகே லாஸ்ட்டு ட்ரை அடங்கொய்யாள் அடங்கொய்யாளு சரி இப்போ பார்ப்போம் ஷர்ட் என்னங்க இது வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா தம்பி சரி இப்பயே சேர முடியுதான்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் ஓகே ஸோ கைஸ் இப்போ என் எப்படி போகணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் கரெக்டாக அந்த கட்டை வந்து அந்த படிக்கட்டு மேலே இருக்கணும் அது மூலியமாக நம்ம ஏறி இந்த படிக்கட்டு மேலே ஏறணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி வேணால் போடலாம் ஆனால் எனக்கு என்ன இந்த கட்டை அந்த மேலேயே அந்த படிக்கட்டு ஓல்டர்லேயே போட மாட்டேங்குது அடாடா டாடா என்னடா இது ஏங்க இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒர்க் ஆகியிருக்கும் போல இருக்குது இப்போ என்ன நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதான் நாங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குது இது என்னடா இது சகுணம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால்னா ஒர்க் ஆகுது ரெக்கார்டு பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது எல்லாம் என் நேரம் எல்லாம் என் நேரம் சரி ஓகே வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு வழியாக நான் போட்டுவிட்டேன் இப்போ இது மேலேயும் ஏறிட்டேன் ஓகேங்களா இப்படி ஏறிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படியே இந்த படிக்கட்டு ஹோல்டர்லேயும் நடந்து போகணும் ஸோ அவ்வளோதாங்க இதுதாங்க ட்ரிக்கு சொட்டக்கைவி வேலை உங்களை அடிக்க முடியாது செம்ம காமெடியாக இருக்கும் ஓகே இப்போ அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் நான் வர் கீழே வந்துவிட்டேன் சரி ஓகே இப்போ பாருங்கள் நீங்கள் மேலே வண்டிங்களா இப்போ வந்து சொட்டை கைவி வந்து வேலை வந்துச்சுன்னா அதை பார்க்கும் என்னடா இது இவன் என்னடா பண்ணுறான் எங்கேடா இருக்கான்னு சொல்லிட்டு சொட்டை கைவி தேடும் இப்போ பாருங்களேன் சொட்டை கைவி பார்க்குறது ஆடா எப்பட்றாங்க போனாடாய் டே கீழே இறங்கி வாடா உன்னை அடிக்கணும்னு கையெல்லாம் வந்து அரிக்குது அப்படின்னு அடிக்குதா அரிக்குதா அடி கிளவிய அரிச்சா உன் மண்டையை போட்டு சுறிஞ்சு கொடி கைவி ஓகேங்க பாருங்க கை வந்து பாகுது எப்பறம் மாலை போனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பாகுது போட்டு அஸ்கு புஸ்கு வடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொட்டை கைவி வந்து ட்ரிக் பண்ணி விட்டோம் ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிக் இந்த ட்ரிக் எப்படி இருக்குது அப்படின் சொல்லுங்கள் ஸோ கைஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணியில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ பூச்சிச்செல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிராணிக்கு ஏன் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் கிரானியை கொஞ்சம் ஃபன் பண்ணி விட்டுருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் கைஸ்